முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய அரசியல் சமுதாய மேம்பாட்டுக்காக உழைத்து நிற்கின்ற ஊடகவியாளர்களுடைய நாளாக நான் கருதுகின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய ஊடக அமைவது ஒரு சிறப்பான அம்சம். இதுவரையிலே இந்த எல்லா மாவட்டத்திலும் இருக்கின்ற அமையம் இன்றுதான் முல்லைத்தீவில் அமைகின்றது என்பதை இட்டு பெருமகிழ்வு அடைகின்றேன். இந்த ரீதியிலே முதலாவதாக இதை வழி நடத்துகின்ற சகோதரனவர்களுக்கும் தலைமை தாங்கி நிற்கின்ற திருவாளர் தவசீலன் அவர்களுக்கும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் அவர்களுக்கும் ஊடக சிரேஷ்ட உறுப்பினருக்கும் சட்டத்தண்ணி தனச்சேன் அவர்களுக்கும் முல்லைத்தீவு கடற்துறைப்பற்று பிரதேசபனுடைய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கிருக்கின்ற மாவட்ட ஊடக மையங்களுடைய பிரதிநிதிகளுக்கும் இந்த பிரதேசத்தினுடைய ஊடக ஏழாளர்களுக்கும் எனது முதல் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு அதிபர் சென்று விட்டார், இருந்தாலும் அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக உண்மையிலே கடந்த காலங்களிலே ஒரு வழிநடத்தல் இல்லாத ஊடக நிலைப்பாடுகள் தான் இந்த பிரதேசத்திலே இந்த முல்லைத்தீவு தொகுதியிலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே அமைந்திருந்தது என்பதை நான் என்னுடன் வந்து தொடர்பு கொண்டவர்களுக்கும் கூறியிருக்கின்றேன். ஒரு சில குறைகளையும் கூற வேண்டியவனாக இருக்கின்றேன். அது தொடர் அது நல்ல நிலைகளில் மாற வேண்டும் என்பதற்காக இந்த முல்லைத்தீவு தொகுதியையும் சரி முல்லைத்தீவு மாவட்டத்தையும் சரி உருவாக்கிய மனிதன் திருவாளர் எக்ஸ் எம் செல்லத்தம்பு. அவருடைய அடிவருடியாக அவருடைய இடதுகையாக செயல்பட்டவனில் நானும் ஒருவன். அந்த காலத்திலே இருந்தவர்கள் இங்கு ஒருவரும் இல்லை. அந்த மாவட்டம் உருவான போது இந்த பிரதேசத்திலே பிறந்திருக்க மாட்டீர்கள் சிலர். அப்படிப்பட்ட காலத்திலே உருவாக்கப்பட்ட இந்த மாவட்டம்தான் இன்று இலங்கையிலே அதிபெரிய இரண்டாவது மாவட்டமாக இருக்கின்றது. இந்த மாவட்டத்தினுடைய வளம் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு பிரதேசத்தை நான் இருந்தது யாழ்ப்பாண பிரதேசத்திலிருந்து துணுக்காய் மல்லாவி அந்த பிரதேசம் யாழ் மாவட்டத்தை சேர்ந்தது. பாண்டியங்குளம் பிரதேசம் மன்னாரை சேர்ந்தது. இங்கால கிளிநொச்சியை சேர்ந்தது. இரணமடு அந்த திருமுருகண்டி போன்ற ஏரியாக்க கிளிநொச்சி அப்போ மாவட்டமாக அமையவில்லை. அது யாழ்ப்பாணத்தை தான் அப்போது இருந்தது. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த மாவட்டம் இன்று இலங்கையிலே அதிவளம் கூடிய சிறந்த மாவட்டமாக உருவாகி வருவதை நாம் எல்லோரும் அவதானிக்கின்றோம். இந்த ரீதியிலே இந்த வடமாகாண சபையை கூட மாங்குளம் பிரதேசத்திலே உருவாக்க வேண்டுமென்று எங்களுடைய தந்தை செல்வா காலத்திலே இருந்தே அமுதலிங்கம் காலத்தில் இருந்தே சென்டராக மாங்குளம் தான் இருக்கும் என்று கூறி அறிவிக்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்களோ தெரியவில்லை. அப்படிப்பட்ட இடத்திலே நான் மாகாண சபை உறுப்பினராக சென்று இந்த பிரதேசத்தினுடைய முக்கிய பிரச்சனை விவசாயம் கால்நடை காணி வள காணி பிரச்சனை இந்த மூன்று காரியாலயங்களை முதன் முதலாக இந்த பிரதேசத்துக்கு மாங்குளத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டவன். அதை பற்றி பிரச்சாரங்கள் பெருசாக வரவில்லை. இருந்தாலும் எனக்கு அளித்த பதிலின்படி என்னுடைய மாகாண சபையினுடைய முதலமைச்சர் தந்த சில விவரங்கள் வந்தது. மாகாண காரியாலயத்தை காணி காரியாலயத்தை நான் மாங்குளத்துக்கு கொண்டு வருமாறு கேட்டபோது அவர் சொன்ன பதில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு சிலருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே இன்று நான் விரும்பியவாறு விவசாயம் கால்நடை மாங்குளத்துக்கு வந்துவிட்டது. அத்திவாரங்கள் போடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போன்று காணி அலுவலகம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் கிளிநொச்சியை நோக்கி வந்துவிட்டது. இப்படியான பல திட்டமிட்ட செயல்பாடுகளிலே ஈடுபட்டவன் என்ற முறையிலும் இந்த பிரதேசத்திலே இந்த மாவட்டத்திலே என்னென்ன வளம் இருக்கென்பதை உணர்ந்து அதுக்காக செயல்பட வேண்டும் என்பதையும் ஊடகவியாளராகிய நீங்கள் முதன் முதலாக எடுத்து எங்களுக்கு இயம்ப வேண்டும். அப்போதுதான் ஒரு மாவட்டத்தினுடைய வளம் செழிப்பாக வளர முடியும். இன்று கல்வியாளர்களாக பேராசிரியர்களாக பலர் இருக்கிறார். எந்த மருமகனும் ஒரு பேராசிரியர், அதுவும் மெட்ஸன் என்ஜினியரிங். அப்படிப்பட்ட வளங்களை கொண்ட இந்த பிரதேசத்திலே பலரை காண கிடைக்கவில்லை. எல்லோரும் வெளிநாடு, எந்த மருமகனும் வெளிநாடு, மெல்பர்ன் ஸ்வின்பர்ன் யூனிவர்சிட்டியில் இருக்கிறார். அப்படி பலர் போய்விட்டார்கள். இது காலம்
எங்களுக்கு தந்த கொடை என்று தான் நான் கருதுகின்றேன். இப்படிப்பட்ட காலத்திலும் நாம் சிறுக சிறுக என்றாலும் எங்களுடைய மாவட்டத்தை வளர்ப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும். நான் சில உதாரணங்களை சொல்ல வேண்டும். மாங்குளத்திலே 35 வருடங்களாக இயங்காது இருந்த மயானத்தை எனது சாரதி எனது சாரதியினுடைய தம்பி தூக்கு போட்டு இறந்து விட்டார். ஒரு நாளிலே பிரிகேடியை சகல பேரோடையும் கதைச்சு அன்றைக்கே அந்த சுடலையை திருப்பி ஓப்பன் பண்ணி இன்றைக்கு அந்த சுடலை இயங்கி கொண்டிருக்கின்றது. உடனடியாகவே அந்த சடலத்தை கொண்டு அங்கே இருக்கின்ற 30-35 வருஷத்துக்கு பிறகு இருந்த சந்தர்ப்பத்தை நான் எந்த பேப்பரிலும் காணவில்லை. ஒரு நாளிலே அந்த பஸ் ஸ்டாண்டிலே இருந்த ஆட்டோக்காரரை தூர் அனுப்பி விட்டார்கள். எஸ்எஸ்பி நான் ஒரு மணித்தியாலத்துக்கிலே அவர்களை திரும்பி அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தவன். யாராவது போடவில்லை. உதாரணங்களை நான் குறைகளையும் சொல்ல வேண்டும் என்ற காரணத்தில் நான் சொல்கிறேன். 6 பாடசாலைகள் உங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பெண் பாடசாலையாக இன்றைக்கு இயங்குகின்ற ரோமன் கத்தோலிக்க பாடசாலை, இங்குள்ள பலர் எதிர்த்த போதும் அந்த பாடசாலையை உயர் பாடசாலையாக கொண்டு வந்து மகாவித்தியாலய தரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த நான். அது ஜெகநாதன் மாஸ்டருடைய ஆரம்பத்திலே உருவாக்கப்பட்ட அந்த நிலை அவர் இறந்தபோது அது குறைய பார்த்தது, அதை இல்லாமல் செய்ய பார்த்தது. பிறகு அதை புதுப்பித்து உருவாக்கி இன்றைக்கு பெண் பாடசாலையாக முல்லைத்தீவிலே இயங்குது என்றால் அதை செவிச்சவன் நான். அதே போன்று 6 பாடசாலைகளை மகாவித்தியாலயங்களாக மாற்றியிருக்கின்றேன். ஒருவரும் ஒரு பத்திரிகையிலும் பெறவில்லை. 2 பஸ் ஸ்டாண்டுகள் செய்திருக்கின்றேன். 2 மல்லாவிலே 64 லட்சம், 80 லட்சத்துக்கு மாங்குளத்திலே பத்திரிகையில் வரவில்லை. ஆனால் நான் தேடி போடும்படி யாரையும் கேட்பதும் இல்லை. இதுகள் அவர்களாக உணர்ந்து செயல்பட வேண்டிய விஷயங்கள். ஆகவே நான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பாவித்து யாரையும் படம் காட்டுற வேலைகளுக்கு போவதில்லை. அந்த எண்ணம் எனக்கு இல்லை. இந்த பிரதேசத்திலே மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும், இந்த பிரதேசத்தினுடைய வளம் சிறப்பாக வர வேண்டும் என்று இயங்குவது முக்கியமான கருதுகோளாக செயல்படுகின்றேன். என்னை போன்ற வயது முதிர்ந்தவர்கள் வலும் குறைவு, அரசியலிலும் குறைவு, அதே போன்று அனுபவத்திலும் குறைந்தவர்களாகத்தான் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் தட்டி நிமித்தி இந்த பிரதேசத்தினுடைய இந்த மாவட்டத்தினுடைய உயர் அந்தஸ்தான ஒரு மாவட்டமாக மாற்றுவதற்கு சகல வழியிலும் எல்லா ஊடகவியாளர்களான் அரசாங்கத்தையே கொண்டு வருபவர்கள், அரசாங்கத்தையே தோற்கடிக்க பண்ணுவவர்களும் அவர்கள்தான். அப்படிப்பட்ட ஊடகவியலாளனுடைய பலம் சிறப்பானது. அதற்கு முன்னுதாரணமாக எங்களுடைய உங்களுடைய தலைவரை எனது பிரதேசம் அதாவது பனிக்கங்குளத்திலிருந்து ஒருவரை நீங்கள் தலைவராக தெரிஞ்சிருக்கின்றீர்கள். அவருடைய திறமையின் காரணமாகத்தான் தெரிஞ்சிருப்பீர்கள் நினைக்கின்றேன். தொடர்ந்து அதுக்கான மாற்றங்களுடன் மாறி மாறி வர வேண்டும். அந்த நிலையிலே சிறந்த ஊடகவியலாளராக இந்த முல்லைத்தீவு மாவட்டம் திகழ வேண்டும். அதற்காக என்னுடைய ஒத்துழைப்பு எப்போதும் இருக்கும். என்னை கேட்டால் நான் நிச்சயமாக இந்த உதவியும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் தந்தமைக்காக அரசியல்வாதிகளை இங்கு அழைக்காதது நல்ல விஷயம். அதையும் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தமைக்காக எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய முன்னாள் வடமாகாண சபை திரையை வைத்து